அனைவருக்கும் வணக்கம். பணக்கஷ்டமே மனக்கஷ்டம். பணம் இருந்தால் உலகில் சுகமாக வாழலாம். கவனிங்க, ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்யாதனால பிரச்சனை வருது. என்னென்ன பணம் நம்மளுக்கு போகுது என்றால், பல்விளக்காக முகங்களோ பணம் யாட்டி கொடுக்கூடாது. நாலு பேர் பார்க்க எண்ணக்கூடாது. நகை வைக்கும் இடத்தையோ பணம் வைக்கிறதையோ யாரும் காட்டக்கூடாது. கணவனை உடல் தேகம் செய்து குளிக்க பணத்தை கொடுக்கூடாது. பெட்டுக்கடியை வைக்கக்கூடாது. தலவானு கடியை வைக்கக்கூடாது. சட்டையில் பணத்தை வச்சு தொங்க விடக்கூடாது. பிட்பாக்கெட்டில் விடக்கூடாது. பட்டையில் பணத்தை வச்சு தூங்கக்கூடாது. கையில் எழுதுனா கடை வந்துடும். கால் ஆட்டிட்டு தான் கடை வந்துடும். இது மாதிரி ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனை வந்து கதவு மேலே போட்டுருப்பாங்க. வீட்டில் பழைய துணியை வந்து ஸ்க்ரீன் மேலே போட்டுருப்பாங்க. கதவு மேலே போட்டுருப்பாங்க. அதாவது கொடிக்கையில் நீங்கள் துணியை போடலாம், கதவில் போட்டிங்கன்னா கடன் வரும். இதை பணத்தை கையாளும் முறை. நம்ம வாசி ஆதிநாத வாசி தெய்வ வழிபாடு சொல்லித்தரோம். பணம் என்றால் என்ன, ஏன் தங்குவதில்லை, வாங்கினா கொடுக்கல, கொடுத்தா வாங்கணும்ல, எந்த நாள் கடன் வாங்கினா கடன் கட்டிடலாம், எந்த நாளில் வட்டியை கட்டினா சீக்கிரம் அசல் கட்டிடலாம், பணம் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்வது, பணத்தை எங்கே வச்சு எங்கே பணம் பெருகும், இதை நம்ம மகாலட்சுமி வழிபாடு தெய்வ வழிபாடு சொல்லித்தரோம். வார வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை அமாவாசையும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று வீட்டில் மாலை ஏதாவது சக்கரை பொங்கல், பால் பாயாசம், கேசரி, ஒன்றும் முடியாதுன்ற ஏதாவது முட்டை கலக்காக ஸ்வீட் வச்சு வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. உங்கள் இல்லங்களில் பணம் பெருகி கொண்டிருக்கும். இது இல்லாமல் ஞானலட்சுமின்னு ஒன்று இருக்குது. அந்த ஞானலட்சுமி பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எக்காலம் நம்மளுடைய வெளியே வா, நம்மளுக்கு பிடுங்க பிடுங்க, எங்கேருந்தோ பணத்தை கொண்டு கொடுத்துடும். அந்த மகாலட்சுமி ஒரு மரத்தில் இருக்காங்க. அந்த மரத்து தலையை கொண்டு வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் நிலைத்திருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்ப பரம்பருக்கும் பணம் என்று நிலைத்திருக்கும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். சகல சௌபாக்கியம் பெறுக. 790-463-80-79. அதே போல் ஒரு வீட்டுக்கு லோன் வாங்கியிருக்கோம், கார் லோன், டூவில் லோன் வாங்கியிருக்கோம், கேஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் பச்சை இங்கில் எழுதி மகாலட்சுமி பட்டகத்தில் வைங்க. என்ன எழுதி வைக்கிறீங்களோ அதை மகாலட்சுமி உறுதியாக செய்வார். இது அனைத்தையும் ஆண்டவன் சாட்சியாக என் குரு சாட்சியை உண்மை பயன்படுங்கள். நீங்கள் பயன்படுத்தால் நிச்சயம் அது நடக்கும். சகல சௌபாக்கியம் பெறுக. கணவனை புண்படுத்தாமல் மனைவி இருக்க வேண்டும். மனைவி புண்படுத்த மனைவி இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. மனைவியே மகாலட்சுமி. மனைவியை எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷம் வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்களுடைய பவர் அதிகமாகும். ஏனென்றால் சீதா தேவியை ராமர் ராவணை வதம் செய்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ சொல்கிறாரு, நான் இந்த போரை வெற்றி பெறுவதற்காரம் சீதா நீ தான் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா சொல்கிற, நான் உள்ளதானே இருக்கேங்கிறாங்க. இல்லை, நீ உள்ளது என்ன சொல்ல தெரியுமா, என் மலவன் வருவான், ராவணா உன்னை கொள்வான், நான் அயோத்தி செல்வேன் என்ற வார்த்தை எப்பொழுது தினந்தோடு சொல்லி கொண்டிருந்தாய், அந்த வார்த்தை தான் எனக்கு என்னை ஆத்மம் பலத்தை கொடுத்தது என்றால், அதனால் நீங்கள் மனைவி தாய்மார்களே, உங்கள் கணவர்களை நீங்கள் எந்த புண்படுத்தாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை அதாவது நெகட்டிவாக இருந்தாலும் நல்லபடியாக பேசுங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் மனைவிகிட்ட எடுத்து சொல்லுங்க. ஏனென்றால் கல்யாணத்து முன்னாடி ராஜா, கல்யாணம் பண்ண பூஜா. நம்ம தமவளை மனைவிக்கு செல்வதால் நம்மளோட பவர் 100 என்றால், கல்யாணம் செய்துவிட்டால் நம்ம சக்தி மனைவிக்கு 1000 மடங்காக சென்று விடுகிறது. ஏனென்றால் பெண்கள் குழந்தை பிறந்து விட்டால் அவர்களை தெய்வமாக போற்றி வேண்டும் என்று சீதா தேவி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அம்மாவும் சரி, நம் மனைவியும் சரி, தெய்வம் மனைவி மகாலட்சுமி, மனைவி புண்படுத்த பார்த்து கொள்ளுங்கள். அவங்களும் இந்த பூஜை செய்ய வைங்க. உங்கள் வீட்டில் நிரந்தரமாக பரம்பரை பரம்பரையாக பணம், பொன், பொருள், ஆடை, யாபனம், பணத்தை, வீடுமனை பெருகி கொண்டிருக்க நிலைத்தீர்கள் என்பதை உறுதியாக ஆண்டவன் சாட்சியாக கூறுகிறேன். கரு குருசக்தி மையம் 790-463-80-79.